السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم مصرف القلوب، صرف قلوبنا على طاعتك وإيمانك وإسلامك ومحبة شوق لقائك يا الله يا رحمن يا رحيم. غفرانك ربنا وإليك المصير، غفرانك ربنا وإليك المصير، غفرانك ربنا وإليك المصير. سمعنا وعطينا، غفرانك ربنا وإليك المصير. اللهم صل على محمد، اللهم صل عليه وسلم. سبحان الله وبحمده، سبحان الله العظيم وبحمده، استغفر الله. اللهم صل على محمد عدد خلقه، اللهم صل على محمد رضا نفسه، اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه، سبحان الله وبحمده رضا نفسه، سبحان الله وبحمده إذن تارشه، سبحان الله وبحمده مداد كلماته. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم نبيا ورسولا. جزا الله سيدنا ونبينا محمد نبي الأمي وعلى آله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان العظيم، أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. اللهم ارزقنا رزقا حلالا طيبا، اللهم عافنا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم احب لنا ايمانا واستقامه. لقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم، بفضل بسم الله الرحمن الرحيم. انما وليكم الله ورسوله والذين امنوا الذين يقيمون الصلاه ويؤتون الزكاه وهم راكعون. وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم، أي العباد أفضل درجة عند الله يوم القيامة. وقول النبي صلى الله عليه وآله وسلم، ألا أنبئكم بخير أعمالكم وأزكاها عند مليككم. ابی زبیر عن جابر قال رسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم، ما من احد یدعو بدعاء الا اتاہ اللہ ما سعل او کف عنہ من السوء مثلہ ما لم یدعو باسمی او قطیع او قطیعت رحیم. من سره أن يستجيب الله له عند السدائد والكرب فليكثر الدعاء في الرخاء. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாம் அல்லாஹ் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் மகத்துவம் என்னும் மகோன்னத நல்லர்களும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம்மின் மீதும் முழு சமுதாய மக்களின் மீதும் நம்முடைய வாரிஸ் கிளையார்கள் உம்மத்திய முகமதிய அனைத்து மக்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு நேசர்களை வைத்திருக்கின்றான். அதை பற்றி கூறும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். அல்லாஹுடைய நேசர்களுக்கு எத்தகைய பயமோ துக்கமோ கவலைகளோ இருக்காது என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அவுலியா அல்லாக்கள் இஸ்லாமிய வழிபாடுகளில் உள்ளவர்கள் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வை அறிந்து அவர்களுடைய தவறுகளை கரைந்து அல்லாஹ் ரசூலை அடைந்து அவர்கள் அடைந்த அல்லாஹ் ரசூலை மற்றவருக்கு அனுபவித்து கொடுப்பதற்காக வேண்டி மற்றவர்களையும் அல்லாஹ்வின் பாதையிலே அல்லாஹ்வை அடைய வைப்பதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் அவுலியாக்கள். அவுலியா என்று சொன்னால் இறையின் தோழமை, இறையின் நேசர்கள், இறையை நெருங்கியவர்கள். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துணைகள் உண்டு. மனிதன் அல்லாஹுவை நெருங்குவதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருளுக்கு பிறகு சஹாபாக்கள், தாபியன்கள், தபை தாபியன்கள், அலா அவுலியா அல்லாக்கள், இவர்களை கொண்டு நாம் அல்லாஹுவை நெருங்கும் போது அல்லாஹுவை நெருங்கி விடாப்பிடியாக அவனை அடைந்து அனுபவிக்கின்ற நேமத்துக்களை காட்டித்தரும் பாதை உடையவர்கள்தான் அந்த அவுலியா அல்லாக்கள். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கான். அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. இப்படி வரிசை கிரமமாக அஞ்சு சப்ஜெக்ட் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹுடைய நேசர்கள் யார்? யாருக்கும் லா ஹௌஃபுன், யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள், எதை கண்டும் அவர்கள் பயப்பட அஞ்ச மாட்டார்கள். வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் அதை பற்றி கவலையோ துக்கமோ படமாட்டார்கள். லஹுமுல் புஷ்ரா, அவர்களுக்கு உலகத்தில் சுப செய்தி சொல்லப்பட்டு விட்டது. ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் வாழும் பொருட்டு அவர்களுக்கு சுப செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. வஃபில் ஆகிரா, அதனுடைய சுப செய்தியின் நிலை ரஹ்மத், அவர்கள் அடைவது மர்மையை நோக்கி இருக்கும். இவர்களை கொஞ்சமும் எத்தகைய வழியிலையும் பெரட்ட திருப்ப முடியாது. ஏன்? அல்லாஹுவை அடைந்த நன்னம்பிக்கையை மனதில் இருக்க ஊன்றி அதன் மூலமாக ஒரிய அல்லாஹ் ரசூலை அடையும் விஷயத்தில் ஏறி அல்லாஹ் ரசூலை அடைந்து தக்க வைத்து பிறர்களையும் ஏற்றி அவர்களுக்கு அவை அடைய செய்யக்கூடியவர்கள்தான் அந்த அவுலியா அல்லாக்கள். அவர்கள் உலகில் என்ன வேலை செய்வார்கள்? தீர்க்க தரிசனத்தை, மாணவி கொண்டு வந்த மார்க்கத்தின் வழிமுறையை சஹாபாக்களின் தோன்றலுக்கு பிறகு சாலிஹீன்கள், தபாத்தாபீன்கள், இமாம்கள், முஹத்திஸுகள், முஃபஸ்ஸிர்கள், முஅல்லிம்களுக்கு பிறகு அவர்கள் அல்லாஹ் ரசூலை தக்வாவின் மூலமாக நமக்கு தரக்கூடியவர்கள். தக்வா என்று சொன்னால் என்ன? தக்வா என்பது அல்லாஹ் ரசூலை அடைவதற்கு ஒரு ஏறு வாகனம். எப்படி நீண்ட தூரத்தில் ஏர்பஸ், ஏறு வாகனம் என்று சொல்லக்கூடிய பிளேன் மூலமாக நாம் பிரயாணம் செய்கின்றோமோ அதுபோன்று இந்த தக்வா என்பது ஒரு கட்டி சாதம், அந்த பிரயாணத்திற்கு செல்வதற்கு ஒரு பாஸ்போர்ட். அந்த தக்வாவின் கொள்ளளவு, நீளம், அவல் அகலம், அளவு என்ன, அது நம்பிக்கையை பொறுத்துதான். அல் ஈமான், ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் என்பது அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் அல்லாஹ் ரசூல் சொன்ன பிரகாரம் ஏற்று நடப்பதுதான் அதனுடைய பாஸ்போர்ட். ஈமான் அதனுடைய கொள்ளளவு,
அது உள்ளே செல்ல செல்ல மனிதர்களுக்கு வழி காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். தருதலைத்தனம், ஆணவம், அகம்பாவம், உலகத்தின் மனோ இச்சைகள், பெண் இச்சை, மண் இச்சை, உலக பொருளாதார இச்சை, உலக வாழ்வின் ஆடம்பர இச்சைகளை வேறு இருக்க வேண்டும். இத்தனை அடுக்கி எண்ணி பாருங்க. அடுத்ததற்கு பிறகு அந்த ஈமான் விளைஞ்சு அது கதிராகி பிரயோஜனம் தரக்கூடிய நேரத்திலே தான் அவுளியாக்களுடைய தொடர்புகள் நமக்கு கிடைக்கும். சரி, அவுளியாக்களத்தில் நாம் எதையும் கேட்டு பெற முடியுமா? கேட்கலாமா? அவர்கள் தருவதற்கு சக்தி உடையவர்களா என்பதை நாம் மனித இன ரீதியில் சிந்தித்து பார்க்கும்போது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அல்லாஹு மொழ்த்தி வான காசிம், தருவது அல்லாஹ், பங்கீடு செய்வது நான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் உங்களுக்கு ஆதாரமாக வைக்கப்படுது. இஸ்லாத்தில் ஆதாரம் என்பது எம்மிடத்தில் கேட்கக்கூடாது. மூமினாக இருந்தால், முனாஃபிக்காக இருந்தால் அவன் கேள்விக்கு இது பதில். அல்லாஹ் தர்றான், நான் பங்கீடு செய்கின்றேன். என்னுயிர்த்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பங்கீடையே ஒரு யகூதி குறை சொன்னதும் உண்டு, அவன் நாசனமடைந்ததும் உண்டு. அப்போ அல்லாஹ் தருகின்ற ஒரு பொருளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கீடு செய்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய காலத்திற்கு பிறகு மனிதர் அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெறுவதற்குரிய தகுதிகள் கொஞ்சம் தாமதமான காரணத்தால், இவர்களுடைய பொருட்டால், இவருடைய அந்த சீதேவித்தனத்தால் எனக்கு இன்ன பொருளை நீ கொடு என்று நாம் கேட்பதில் எந்த தவறும் இல்லை. இது வசீலா. அல்லாஹ் ரசூலுடைய ரஹமத்திற்கு பிறகு நாதாக்கள் நல்லோர்களை முன்னிறுத்தி துவாம் கேட்பது என்பது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். உதாரணமாக, உலகத்தில் கடன் வாங்க வேண்டுமானால், ஒரு தோட்டம் வாங்க வேண்டுமானால் சாட்சி கையெழுத்தங்க தேவைப்படுது. ஏன் சாட்சி இல்லாமல் பணம் கொடுத்தது இவனுக்கு தெரியாத பத்திரத்தில் கவர்மெண்ட்டுக்கு கோர்ட்டுக்கு அதில் போடப்படுது. அதே போன்ற ஒரு சாட்சி தான் அவுளியாக்கள், ஷாஹித். யாரெல்லாம் இவன் கேட்பது மெய் உண்மை, இவன் தெரியாமல் அறியாமல் எம்மிடத்தை கேட்பதும் அது அறியாமை, நீ இவனுடைய தேவைகளை பூர்த்தியாக்கு என்று சிபாரிஸ் சாட்சி கையெழுத்திடக்கூடியவர்கள் தான் அவுளியா அல்லாக்கள். இந்த சாட்சி என்பது அல்லாஹ் ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லா முதல் கொண்டு இறுதி வரை கலிமா ஷஹாதா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லா என்ற மரணப்படுக்கையிலும் கூட இந்த சாட்சிகள் நமக்கு தேவைப்படும். இந்த சாட்சியினுடைய நோக்கம் என்ன? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஷஹிதல்லாஹ் அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம், நித்திய மரணிக்காத உயிர் பெற்ற, அவனுக்கு வாழ்வும் இல்லை தாழ்வும் இல்லை, அப்பேற்பட்ட ஹையுல் கையுமாகிய அல்லாஹுவை ஷஹிதல்லாஹ், நான் சாட்சி வைக்கின்றேன், ஒருவன் என்பதன் மீது நான் சாட்சி வைக்கின்றேன், வஷது, நான் சாட்சி பகிர்கின்றேன், அன்ன முஹம்மது ரசூலுல்லா, ரசூலுல்லா அல்லாஹுடைய மெய்த்தூதர் என்பதன் மீதும் நான் சாட்சி பகிர்கின்றேன். அங்கேயும் சாட்சி தேவைப்படுது. இந்த சகாதத்தை, சாட்சியை ஊர்ஜிதப்படுத்துவது தான் அவுளியா அல்லாக்கனுடைய வேலை. சப் ரிஜிஸ்டர், ரிஜிஸ்டர், தலைமை ரிஜிஸ்டர் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற பொது நியதியினுடைய நிலை எப்படி இருக்கோ, இது இஸ்லாமிய மரபு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டவைகள் தான் இந்த சாட்சிகள். குர்ஆனிலும் கூட குற்றவாளிகளை நிரூபிக்க இரண்டு ஆண் சாட்சி, ஆண் இல்லாத பட்சம் ஊர்ஜிதமான இரண்டு நான்கு பெண்கள் சாட்சி, அந்த நான்கும் சரியத்துக்கு உட்பட்டவர்களாக வாழ்வது அவசியம். காலில் செருப்பில்லையானாலும் கூட அவருடைய சாட்சி தள்ளப்பட்டு விடும். ஆக இதன் அடிப்படையிலே தான் அல்லாஹு ஜல்லா ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு நேசத்தை கொடுக்கிறான். ஏன் மக்கள் ஏமாந்துடக்கூடாது? உதாரணமாக, ஒரு நாட்டை ஆளுகின்றவர் பிரதமர், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடியவர் முதல்வர், ஒரு ஊரை ஆளக்கூடியவர் ஊராட்சி, ஊரை ஆட்சி செய்யக்கூடியவர், ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடியவர் அவர் ஆளுநர்,
இவ்வாறாக படிப்படியாக படிப்படியாக பேருக்கும் நிலைக்கும் அவருடைய தொழிலுக்கும் தக்கவாறு பெயர்கள் வைக்கப்படுகின்றது. இதுபோன்றுதான் ஈமானில் நாம் உயர உயர உயர, ஒன்று இஸ்லாம், இரண்டாவது முஸ்லிம், மூணாவது மூமின், நாலாவது முத்தகீன், ஐந்தாவது சாலிய, ஆறாவது அவுலியா, ஏழாவது முத்தகி தக்வா, தக்வா உடையவர். இப்படி அந்த பிரிவுகள் பிரிந்து 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 அவுலியா, பிறகு அவர் ஆரிஃப் என்ற நிலைக்கு தள்ளப்படுகின்ற போது அவருக்கு தானாக பிறக்கக்கூடிய நன்னம்பிக்கையின் ஊற்றுதான் ஞானம், கல்வி, ஞானம், மெஞ்ஞானம். இந்த மூன்றின் வரிசையின் அடிப்படையிலேதான் அவருடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அல்லாஹ் நேசர்களை கொடுக்குறான். இப்போ நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசு ஒருத்தரை பார்க்குறோம், சலான் சொல்கிறோம், அவர் சலான் சொல்கிறாரு, போயிடுறோம். இந்த இது கொஞ்ச நாள் நீடிச்சிச்சின்னு சொன்னால் நமக்கு அவர் நண்பர், நாம் அவருக்கு நண்பராக மாறுறோம். பிறகு அவருக்கு நாம் உதவி கேட்டால் செய்கிறோம், அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏன் அல்லாட்ட எல்லாமே கேட்டுடலாமே, ஏன் என்னை மனிதன்கிட்ட போய் கேட்கணும்? அல்லாஹ் மனிதர்களின் மூலமாகத்தான் சில தீர்வுகளை நிறைவேற்றி வைக்கிறான். அல்லாட்டை கேட்பதற்கு முன் இந்த பொருள் எனக்கு தேவை, யா அல்லாஹ் இன்ன மனிதரிடத்தில் கேட்கலான் இருக்கேன், அதை நீ எனக்கு நிறைவேற்றி கொடு என்று கேட்டுட்டு நம்ம போய் கேட்கறதுல தப்பு இல்லை. அப்படி அது கேட்கக்கூடாது என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்வு ஸ்தம்பிச்சு விடும் உலகத்தில். நாம் சிபாரிசின் மூலமாக, நம்ம ஒருத்தட்ட கடன் கேட்குறோம் இல்லைன்றாரு, அவரை நெருங்கி அவர்கிட்ட போய் சொல்கிறோம், அப்பவும் இல்லைன்றார், அவர் சம்சாரத்திட்ட போய் சொல்கிறோம், அல்லது மச்சனை அண்ணன் தம்பிகள்கிட்ட சொல்கிறோம், கொடுப்பா நமக்கு ரொம்ப வேண்டியவர், சரி பாய் ரொம்ப சிரமப்படுத்திட்டார், இந்தாங்க அப்படின்ட்டு கொடுக்குறாங்க. இப்போ இந்த சிபாரிசின் அடிப்படையில் தான் உலக வாழ்க்கை ஓடுது. அதே ஒன்று தான் மறுமையிலும் சில சிபாரிஸ் நமக்கு தேவைப்படுது. சிபாரிசுகளில் மிக உயர்ந்தது ஷஃபாத். உலக வாழ்க்கையில் அடுத்து அடுத்து சிறந்த அந்த சூபத்திற்கு அல்லதீனையு பல்லிகூன ரிசாலாத்தில்லா, அல்லாஹ் ரிசா, அல்லாஹ் ரசூலுடைய ரிசாலத்தை யாரெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்களோ அவருடைய ஷஃபாத்து நமக்கு சிபாரிஸ் தேவை. எப்படி தேவை? நாம் போகிறோம், ஒரு முக்கியமான பெரியவங்களாக இருந்தால் ஒரு துவா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஹைரா கட்டுவாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் போய் வியாபாரம் சரியில்லைன்றவர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரஹமத் செய்யிட்டு உண்டுவாங்க. ஆளுக்கு தக்கவாறு வாயிலே அல்லாஹ் என்ன நீளை சொல்கிறானோ அதை சொல்லிடுவாங்க, அவ்வளோதான், இதுதான். அதே போன்று ஒருத்தர் வலிமானிடத்தை சென்று யாசின் ஓதி துவா செஞ்சு அவங்க மரணித்தவர்கள் அல்ல, பல் எண்த்து தார்ன்யிலாதார், தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பூமியினுடைய மரணம் குடிசிலிருந்து பெயர்த்து பிரபாண்டமான பங்களாவிற்கு குடியேறுவதை போன்று தாருல் ஃபனா என்று சொல்லக்கூடிய அலி உலகத்தை விட்டும் அழியாத உலகத்திற்கு போகிறாங்க. மண்ணை எப்படி மண் அரிக்க முடியாதோ, மண்ணை எப்படி கல் அரிக்க முடியாதோ, கல்லை மண் அரிக்க முடியாதோ, அதுபோன்று ஈமானின் விளைச்சலுக்கு தக்கவாறு அவனுடைய ஜடலங்கள் பாதுகாக்கப்படும். அழிக்கவில்லையானால் அவன் அவுளியா, அழிந்து விட்டால் அவன் ஒரு முஸ்லீமில் ஒரு பாவியாக இருக்கலாம். முஸ்லீமில் மூமினாக இருந்தால் அவனை மண் தொடாது. அதுபோன்று ஒரு அஞ்சாறு பேத்த மண் தொடாது, ஹராம். ஒரு நபிமாருடைய உடம்பு ஒன்று, இரண்டாவது ஹாஃபிலீன்களுடைய உடம்பு, மூணாவது தக்வாதாரியான முஅல்லிமீன்களுடைய உடம்பு, நாலாவது அவுலியா அல்லாக்களுடைய உடம்பு, ஐந்தாவது இமாம்களுடைய உடம்பு, ஆறாவது மூமினான ஆணும் பெண்ணுடைய உடம்பு, ஏழாவது அல்லாஹ் ரசூலை அடைகின்ற பாதைகளை சொல்லிக் கொடுத்து அதன்படி இழுத்துச் சென்றவருடைய உடம்பும் இவருடைய உடம்பும், ஏழு பேருடைய உடம்புகளை இந்த மண் தொடாது. மாணிக்க கற்களை புரண்டு தனக்குள் அடக்கி பாதுகாக்கும். அது அல்லாஹ் நாடியபடி எப்படி நாடுவானோ, இல்லா ஐயஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அது அவனுடைய பொறுப்பு.
நாம் அதை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமும் இல்லை, நாம் அதற்கு ஜவாபு கொடுக்க வேண்டியதும் இல்லை, நிர்மூல மூடிகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை எல்லாம் வெட்ட வெளிச்சம். விளங்கவில்லையானால் நாம் என்ன செய்ய முடியும்? விளங்கியதை விளங்காததை போன்று குழப்பினால் அதற்கு ஷைத்தான் தான் காரணமாக அவர்களுக்கு ஆக்கப்படுவார்கள். ஆகையினால் சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் நித்தமும் நீதியாய் நாம் உணர்வதற்கு குர்ஆனின் மகத்துவத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்களுக்கு நேசர்களை கொடுத்துருக்கான். மனிதர்களுக்கு அவுலியாக்கள், அவுலியாக்களான சகோதர சகோதரிகளான பெண்களையும் ஆண்களையும் நிறைந்திருக்காங்க. ஆண்களாக இருந்தால் ரஹமத்துல்லாஹி அலைஹி, பெண்களாக இருந்தால் ரஹமத்துல்லாஹி அலைஹா, இல்லண்டார் அலியல்லாஹு அன்ஹு, இல்லை அலியல்லாஹு அன்ஹா, அல்லாவை பொருந்தி கொண்டு அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டவர்கள் என்று சொல்லப்படும். அடுத்து அல்லாஹ் ரெண்டாவது படித்தனம் சொல்கிறான். முதல் படித்தனம் மனிதருக்கு உண்டான அவுலியா, மனிதர்கள் தேடித்திருகின்ற அவுலியாக்கள். மனிதர்களுக்கு என்று சில நேசர்கள் இந்த உலகத்தில் தேவைப்படுது. அது வாழ்வியலிலும் சரி, குடும்ப அவியலிலும் சரி, அல்லது மார்க்க தீர்க்க தரிசனத்திலும் சரி, அல்லது ஞானத்திலும் மெஞ்ஞானத்திலும் நல்ல நிலைகளிலே அல்லாஹ் ரசூலை காட்டித்தந்து நாம் உயர அடைவதற்குரிய வழிகளிலும் சரி. இரண்டாவதாக இன்னமா வலியுக்கும் அல்லாஹ் ரசூலுகு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வழிகள் உண்டு. பார்த்துக்கங்க, அவுலியாக்கள் மனிதர்களுக்கு அவுலியாக்கள், அலியாக்கள் நாதாக்கள். அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் யாரு? இன்னமா வலியுக்கும் அல்லாஹு ரசூலுகு, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் வலிமார்கள் உண்டு. அந்த வலிமார்களை அல்லாஹ் ரசூல் எப்படி சந்திக்கின்றார்கள்? இப்போ ஒரு இடத்துல அவுலியாக்கள் உயிரோடு இருக்காங்க, போய் பார்க்குறோம். பெரியார்கள் என்ற அடிப்படையில் வலிமார்கள் அடங்கியிருக்காங்க, போய் தியாரத்தை செய்கிறோம் சுண்ணத்தான அடிப்படையில். அதில் சிறுக்கு பிதுஜத்தை இணை வைப்பதற்கு அங்கே தேவையே இல்லை, நாம் அங்கே போய் தொழுகலை. யாசின் ஷரீப், தபாரக் ஷரீப் போதி துவா செஞ்சுட்டு வர்றோம். நீங்கள் எந்த அல்லாஹ் ரசூலை அடைஞ்சீர்களோ, எத்தகைய வழியில் எளிதாக அடைஞ்சீர்களோ காட்டி கொடுங்க அப்படின்ட்டு நம்ம வர்றோம். காட்டி தருவது அல்லாஹ், நமக்கு நேரான வழி தந்தது ரசூலுல்லா, அந்த வழியில் இழுத்து செல்வது அவுலியா அல்லாஹ். இந்த இடத்துல அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் ஒரு வரி உண்டு. அவங்க யார்? அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன ஆமனு, என்னுடைய ரசூலுடைய அவுலியா யாருன்னு சொன்னா மெய்யடியார்கள். அவங்க அடையாளம் என்ன? அவனே சொல்கிறான் அல்லாஹ், அல்லதீன ஆமனு, அல்லதீன யுகீமூனஸ்ஸலா, அந்த அல்லாஹ் ரசூலுடைய நல்லடியார்கள், ஈமான் கொண்டவர்கள், தொழுகையிலே பாபந்தியாக தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள் ஒன்று. இரண்டாவது ஜகாத்தை கொடுப்பார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள். அல்லாஹ்வுக்கு நேசர் நேசிகள் உண்டு. நேசர் என்றால் ஆண், நேசிகள் என்றால் பெண். ஆண்களை விட பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி அழைக்கக்கூடியவர்கள் பெண்களும் அதிகமானவர்கள் உண்டு. பெண்களை விட ஆண்கள் இறைக்கக்கூடியவர்களும் உண்டு. பெண்களுக்கு பகரமாக அதிகமாக தக்வாவுடைய ஆண்கள் மனைவி பிள்ளைகளுக்கும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யக்கூடியவர்களும் உண்டு. நாம் உண்டு என்பதை மாற்றம் எடுத்துக்கொள்வோம். இந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நேசர்கள் அவுலியாக்கள் யாருன்னு சொன்னால், உலகத்தில் ஈமான் கொண்டவர்கள், அவருடைய லட்சணங்கள் தொழுவார்கள், ஜகாத்து கொடுப்பார்கள், வஹும் ராகிஊன், சத்தியவான்களை மட்டும் விரும்புவார்கள், அவர்களோடு இணைந்து அல்லாஹ் ரசூலை அடையும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். மூணு அடையாளம். மனிதர்களுக்கு அடையாளம் அவுலியாக்கள், அல்லாஹ்வுடைய அந்த நேசத்துக்கு அல்லாஹ்வுக்கு அவுலியா, அல்லாஹ் நமக்கு நேசனாக மாறுறதுக்கு மூணு அடையாளம். ஒன்று ஈமான் இருக்கணும், ரெண்டாவது தொழுகையை நிலைநாட்டணும், மூணாவது ஜகாத் கொடுக்கணும், நாலாவது சாலிஹீன்கள் சித்திகீன்களோடு எப்பவும் அந்த வாழ்வில் நாம் இணைந்து நம்முடைய வாயால் யாரையும் குறை சொல்லாமல் இருக்கணும். இந்த நாலு திட்டம், இந்த நாலு திட்டத்திற்கு குறுக்கப்பட்டதுக்கு பிறகுதான்
ஒமன் எத்த வல்லல்லாஹு வரசூலுகு, அல்லாஹ் ரசூலை விட்டும் எவன் முது புறமுதுகு காட்டி திரும்பி விட்டானோ அதுக்கு கவலை இல்லை. வல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகள், ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகள், ஃபஇன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் ஹாலிபூன், அல்லாஹ் ரசூலை வெற்றி கொள்வதில் அடைவதில் மிக மிக உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். சுருக்கமா இப்ப அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன பலன்? அல்லாஹ்வை ஏற்று, ரசூலை ஏற்று, அல்லாஹ் ரசூல் சொன்ன சட்ட திட்டத்தை சிரமேற்கொண்டு உடலாலும் உயிராலும் பொருளாலும் ஆவியாலும் அத்தனை துறைகளாலும் செய்யக்கூடியவர்கள்தான் அல்லாஹ்வின் நேசர்கள். இறை நேசர்கள் நமக்கு அவுளியாக்கள். அவர்கள் என்ன வேலை செய்வார்கள்? ஹிதாயத்திற்காக துவா செய்வாங்க. அவர்களை நாம் சந்திக்கும் போது ஈமானில் யக்கீனில் நம்பிக்கை ஊட்டக்கூடிய உபதேசங்களை ஞாபகப்படுத்துவாங்க உள்ளத்தால். பிறகு எந்த அல்லாஹ் ரசூலை நீங்கள் அடைந்தீர்களோ அந்த அல்லாஹ்வை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொல்லும்போது அந்த பாதையில் உறுதியை கொடுப்பார்கள். அதுவும் அல்லாஹ்வின் மூலமாகத்தான். அப்ப இது மூன்று அடையாளம். இது அல்லாஹ் ரசூலை அடைவது நாலு அடையாளம். அல்லாஹ் ரசூலுடைய அவுளியாக்களுக்கு, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சத்தியத்தின் கீழ் வாழ நித்தமும் நீதியாய் நாம் யாரையும் குறை காணாமல் வாழ வேண்டும். காலையிலிருந்து எழுந்திரித்து மாலை படுக்கும் வரை, இரவு படுக்கும் வரை அடுத்தவர்களை பற்றி நோட்டமிடவோ குறை கூறவோ தெரியாத ஒன்றை தெரிந்ததாக நடித்து நாம் அவர்களுக்கு வியாக்கியானம் செய்யவோ அல்லது தெரிந்ததை மறைத்து நாம் பொய் சொல்வோ கூடவே கூடாது. ஏன்? அல்லாஹு ஜல்லஷானு தாலா இந்த மனிதர்களுக்கு பல்வேறு விதமான விளக்கங்கள் கொடுத்துருக்கான். அந்த பல்வேறு விதமான விளக்கங்களில் அதிகமாக மனிதர்களுக்கு நற்சிந்தனைகள், நல்ல சுபாவங்கள், செயல் அமல்களிலே செயல் திறன்களை கொடுத்துருக்கான். அதற்கு மூன்று அம்ச திட்டம் நாம் செயல்படுத்த வேண்டும். ஒன்று, அனுதினமும் காலையிலே சுபுடைய தொழுகைக்கு பிறகு குர்ஆன் ஓத வேண்டும், குறிப்பு சூறாக்கள் ஓத வேண்டும். பிறகு இஸ்லாம் தொழுகைக்கு பிறகு ரெண்டு ரெண்டு நாலு ரகாயத்துக்கு பிறகு நாம் சிறிது நேரம் திக்ரு, சலவாத்து, ஃபிக்ரு, பிறகு நம்ம சுயதேவைகளை பார்க்கலாம். பிறகு லொகருடைய நேரத்தில் நம்முடைய கஷ்டங்கள், கடன்கள், மிடுமைகள், தரித்திரம் நீங்க ஒரு யாசின் தபாரக்கோதி அல்லாவிடத்தில் லொகரில் துவா செஞ்சா துவா கபூலாகும். பிறகு அசருடைய நேரத்தில் இஸ்திஃபார், சலவாத், சுபானல்லாஹி வபிஎம்திஹி, சுபானல்லாஹில் ஆலீம் வபிஎம்தி அஸ்தஃபிருல்லா, ஒரு தடவை சொன்னால் இரையில் 14 உலகத்தை மீசானில் வைத்தால் கிணக்கும் என்று தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தஸ்மீக்கு டைட்டில் கொடுத்துருக்காங்க. நாம் அதில் ஒரு 100 ஓதலாம். இஸ்திஃபார், சுபானல்லாஹி வபிஎம்திஹி, சுபான அஸ்தஃபிருல்லா, அஸ்தஃபிருல்லாஹில் அலீல் அலீம் இல்லதீ லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வஅதுப் இலை. அந்த இறை நாம் நேசமாக்கிக் கொள்வதற்கு, அந்த இறையும் ரசூலையும் நாம் நெருங்குவதற்கு, அவர்கள் நம்மை அவுளியாக்களாக அவர்களுக்கு எடுத்துக்கொள்வதற்கு இந்த தஸ்மீகெல்லாம் ஒரு கண்ணோட்டமாக உதவும். அதே நேரி அஸ்தஃபிருல்லா மிம் மாசி வல்லா வக்குல்ல ஷைஇ யகூலு அல்லாஹ், அஸ்தஃபிருல்லா 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 ரப்பி மின் குல்லி தன்பின் கதியாத்தின் வஅதுப் இலை ரப்பி லலம்து நஃப்ஸி ஃப஗்ஃபிர் லீ லா யஃஃபிரு துனூப இல்லா அன்த். அப்போ நம்ம செஞ்ச சிறிய பெரிய குற்றம் போகும். ஓதிக்கிட்டே நம்முடைய உடலிலிருந்து அந்த கவலை வசனத்தை வெளிப்படுத்தணும். உடலால், உயிரால், நஃப்ஸால், பார்வையால், கண்ணால், தேட்டத்தால், ஓட்டத்தால், நாட்டத்தால், வாழ்வால், மனைவியோடு உறவு கொள்ளும்போது ஏற்படக்கூடிய குற்றம், மனைவியிட பேசும்போது ஏற்படக்கூடிய குற்றம், மனைவியை நாம் ரசிக்கின்ற பொழுது அந்த ரசனையில் வேறொரு பெண்ணை நாம் ருசியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்திருந்தால் அதை பற்றி கவலைப்பட்டு அல்லாவிடத்தில் பச்சாதாபப்பட்டு அழிகின்ற குற்றம், இதெல்லாம் நாம் ரப்புல் ஆலமீனிடத்திலே முன்வைத்து பச்சாதாபப்பட்டு நாம் இறையினிடத்தில் கேட்போமேயானால் நம்முடைய ஈமான் உறுதிமிக்க ஈமானாக
நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு ஈமானாக அல்லாஹ் மாற்றி தருவான் என்பதனை இங்கு நாம் சிந்திச்சு பார்க்கணும். அதே நேரத்தில் தாஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைந்த செலவாத் ஓதணும். செலவாத்தில் اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه نون اللهم صل على محمد اللهم صل عليه وسلم نون صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم نون اللهم صل على سيدنا محمد النبي الأمي وآله وصحبه وسلم نون رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا إنهن جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا سيدنا محمد الرسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم இப்படி எண்ணற்ற செலவாத்துக்கள் அவைகளில் தெரிந்தவைகளை நீங்க ஓதுங்க. ஒருத்தருக்கும் ஒன்றும் தெரியல, கவலைப்படாதீங்க. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم ரெண்டே வரி, ஒருத்துக்கு ஒன்னும் வரல. முஹம்மதுர் ரசூலுல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா அப்படி ஓதுங்க. அப்படி ஓதுறதுக்கு பதில் லா இலாஹ இல்லல்லா முஹம்மதுர் ரசூலுல்லா நீங்கனா கலிமாவுடைய பரக்கத்தும் ஓதுன பரக்கத்தும் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் ஹினா இந்த துவா ஓதிக்கங்க. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் பேரம்பேத்தி வாரிஸ் நம்முடைய அத்தனை சந்ததிகளுடைய பாவங்களையும் முன்பின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து நம்மை அவர்களுடைய நேச நேசிகளாக நம்மை ஆக்கி வைப்பானாக. நமக்கும் அல்லா ரசூலுடைய அந்த தொடர்பு ஏற்பட்டு நாம் அல்லாஹுடைய அவுலியா அல்லாக்களாகிய அந்த தரஜாவை அடைவதற்கு நாம் முயற்சிப்போமாக. வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து ஸ்ரீதேவி பட்டியலில் நம்மை சேர்த்து வைப்பானாக. இறுதி முடிவு வரை சிறந்த சாலச் சிறந்த அமல்களை செய்ய வைப்பானாக. அல்லாஹும் பாரிக்கலனா ஃபி அமலினா வஃபி ஹசபினா நசபினா வஃபி வஃபி ஹசபினா வ நசபினா வ அஹலினா வ மாலினா வ நஃப்ஸினா பிரஹமத்திக்கு யார் ரஹமர் ராஹிமீன். அல்லாஹும் அர்சுகுனா இல்ம தௌஹீத் وعمل الإخلاص وحسن الخاتمة بحق لا إله إلا الله محمد رسول الله آخر كلام محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم مع الإيمان والخشوع والوضوء مع السلامة السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وأتوني من المسلمين.